அன்பான வாடிக்கையாளர்கள், நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் காவக்கிணறு பக்கம் குமாரபுரம். குமாரபுரத்துலேருந்து உள்ளே இருக்குது. அழகப்பபுரம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அழகப்பபுரம் எல்லாம் பக்கம்தான். இடத்தை பார்த்துருங்க, நல்ல ஒரு வண்டி வர வழி, பெரிய வழி தான். இந்த பக்கத்தில் கல்குவாரி இருக்குது. இந்த ஜல்லி மணல் எம்சென்ட் பீசன்லாம் நடிக்கக்கூடிய இடம் இருக்குது. இந்த காம்பவுண்ட் போட்டுவிட்டுருக்காங்க பாருங்கள், இந்த ஃப்ரண்டில் இந்த இடம் தான். நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க, 2.5 ஏக்கர் இடம். இது எங்கே கரெக்டாக லொக்கேஷனில் இருக்குன்னா, உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம லார்லாய்மொழி காவல் கிணறு பக்கம் குமாரபுரம். இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்துருங்க. இந்த காம்பவுண்டு 2.5 ஏக்கர். 1 ஏக்கருக்கு 40,000 தான் கேட்குறாங்க, வெறும் 40,000. 1 ஏக்கருக்கு 40,000, 1 சென்ட்டுக்கு 40,000 வச்சு கேட்குறாங்க. நேரில் வாங்க பேசிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலி போட்டு விட்ருக்காங்க பார்த்துருங்க. உள்ளே அந்த தேக்கு, வேறு வேப்பு, மாவு, சின்ன சின்ன தைகளெல்லாம் நிற்கிது. தென்னம்பிள்ளை தைகளும் நிற்கிது உள்ள. இடத்த பார்த்துருங்க, ஃப்ரெண்டில் உள்ள கேட்டை பூட்டியிருக்காங்க. நான் இப்போ உள்ளே போகிறேன். ஆ, உள்ளே வந்தாச்சு. இந்த இடம் தான் உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ரீ, போர் போட்டிருக்காங்க. போர் போட்டிருக்காங்க. இடத்த பார்த்துருங்க, நல்ல அருமையான இடம். என்ன மரன்னே தெரியல, பிரசைஸ் மரம் நிற்கிது. பார்த்துருங்க, கரெக்டாக பார்த்துருங்க. என்ன பார்த்துருங்க, போரெல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி ஃப்ரீ தான் உங்களுக்கு, கரண்ட் இருக்கனால கரண்ட் உங்களுக்கு ஃப்ரீ. சின்ன சின்ன தென்னம்பிள்ளை தை நிற்கிது. 1 சென்ட்டுக்கு 40,000 தான் கேட்குறாங்க. 1 சென்ட்டுக்கு 2.5 ஏக்கர் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்பியளி போட்டு போட்டு விட்டாங்க. ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தேக்கு தான், நிறைய தேக்கு வச்சு விட்ருக்காங்க. ஹலோ, இது என்ன ரூமு? ஓ, ரெஸ்ட், கெஸ்ட் ஹவுஸ். அச்சா, சரி சரி. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டி போட்டிருக்காங்க பார்த்துருவோம். கெஸ்ட் ஹவுஸை போய் பார்த்துட்டு வந்துடும். வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்துருங்க. இது பாத்ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இல்லை இல்லை, இது பாத்ரூம் இல்லை, இது வாஷிங் மிஷின். நம்ம தண்ணி எல்லாம் ஃப்ரீ தான். வந்தா தூங்குறதுக்கு என்ன பாருங்க, ஃபேன் எல்லாம் போட்டு, ஒரு டேபிள் எல்லாம் போட்டு, பாயெல்லாம் வச்சிருக்காங்க தூங்கிட்டு போற மாதிரி. சூப்பரா இருக்கு. ரிசார்ட்டுக்கு நல்ல ஏரியா. இடத்தெல்லாம் பாத்துருங்க, என்ன நிறைய இருக்கு. பட்டுவும் போட்டலாமா? சுற்றி பார்க்க நேரம் ஆயிரும். ஆமாம், 2.5 ஏக்கர் இடம். அருமையாக இருக்கு பாருங்க. மாமரத்தோட பார்த்துருங்க, எல்லாம் மாமரம். தேக்கெல்லாம் பார்த்துருங்க, நிறைய தேக்கு. தேக்கே நிறைய தேக்கு நிற்கும் போல இருக்கு இந்த இடத்துல. பார்த்துடும், பார்த்துருங்க. மாமரம் எல்லாம் பார்த்துருங்க, நிறைய மாமரம் நிற்கும். 1 சென்ட்டுக்கு 40,000 தான் கேட்குறாங்க. 2.5 ஏக்கர் சூப்பராக இருக்கு, அழகாக போட்டு விட்ருக்காங்க பாரு. இப்போ உள்ள பைக்கில் வந்துருக்கு. ஓ, பைப் லைன் போட்டுருக்காங்களா? அடுத்த என்ன கட்ட போகிறாங்க அப்படி தானே? அதுக்கு அந்த பக்கம் வேறு ஆளுக்குள்ள அப்படி தானேம்மா? அது வேறு ஆளுக்கு. மொத்தம் நம்ம 2.5 ஏக்கர்னா வேலி போட்டு விட்ருக்காங்க பாருங்க. இந்த வேலி தான், வேறு கம்பி போட்டு இந்த வேலியை கணக்கு பண்ணி விட்ருக்காங்க பாருங்க. அங்கே அங்கே பக்கத்தில் வேறு வேலை நடக்குது. நிறைய பேர் அங்கே ஃபேக்ட்ரி, நிறைய பேர் அங்கே வாங்கி வாங்கி போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் உள்ள இடங்கள் எல்லாம் தனித்தனியாட்டு வர 40,000 ரூபா, நல்ல சீப்பான ரேட்டு. வேலி கட்டிட்டு இருக்காங்க. மாமரம் நிறைய நிற்குது, மாங்காய் வேற காய்ச்சிருக்கு.
நான் பார்த்துருக்கேன் கம்பி எழுப்பி போட்டுருக்காங்க பாருங்க, இந்த பக்கம் கம்பி எழுப்பி போட்டுருக்காங்க. என்ன வருது இந்த கம்பி அழி மாங்காய் பாருங்க, மாங்காய் கடக்கு பார்த்துருங்க, மாங்காய் காய்ச்சிருக்கு இந்த சின்னதுலே நடக்கு, இதுலேயே ஒரு 10 போல மாங்காய் கிடக்கும் போல இருக்கு. நல்லா கிடக்கு பாருங்க, மாங்காய் நிறைய கிடக்கு. வேப்பு நிற்கும், மா நிற்கும், தேக்கு நிற்கும், எல்லாத்துலேயுமே மாங்காய் கிடக்கு. பார்த்துருங்க அருமையான இடம், 2.5 ஏக்கர், வெறும் 40,000 தான் கேட்குறாங்க, ஒரு சென்ட்டுக்கு 40,000. வாங்க பேசிக்கலாம். பார்த்துருங்க அருமையான இடம் இது. அண்ணாச்சி இந்த கரெக்டாக இந்த லொக்கேஷன் ஒன்று கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க ஒரு நிமிஷங்க, வாங்க இருக்கட்டுக்கிட்டு வாங்க, நீங்கள் பேசுங்க, ஒன்றும் இல்லை. நான் இந்த லேண்டோட புரோக்கர் வந்திருக்காரு. அண்ணா உங்கள் பேர் என்ன? ராஜன். ராஜன். குமாரபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர். குமாரபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டரா? கன்னியாகுமரி பைபாஸ். கன்னியாகுமரி பைபாஸ். 4 கிலோமீட்டர். அழகுபுரத்துலேருந்து 3 கிலோமீட்டர். நம்ம குமாரபுரத்துலேருந்து பைபாஸ்லேருந்து குமாரபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு, அழகுபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டரா? சுற்றி அழகுபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. நமக்கு சுற்றி இந்த கண்டத்தை சுற்றி நமக்கு பென்சிங் போட்டு தான் விட்டுருக்காங்க. பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் ஜேசிபி ஜிசிபி எல்லாம் நிறைய போட்டு வேலை பார்த்துருக்காங்க. இதை ரிசார்ட் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிசார்ட் பர்பஸுக்கு நம்ம ஏரியாவில் கிடைக்காது, நல்ல ரேட்டு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசார்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஓடி வரலாம். இந்த